இங்க கேப்டனுக்கு பாராட்டுவான்னு கூப்பிட்டாங்க, ஆனா ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கலாம் கூட்டமா தெரியல. இங்க இருக்க ஒவ்வொரு தலையும் கேப்டனோட மனசு, கேப்டனோட இதயம். உங்கள் கையில் ஒவ்வொன்றும் கேப்டன் இதய துடிப்பு. என்னை பொறுத்த இதுதான் தானா சேர்ந்த கூட்டம். சில அரசியல் கூட்டங்கள், சில அரசியல் தலைவர்கள் கூட்டம் கூடுது, அது பிரியாணி கூட்டம். ஆனா இது பிரியமான கூட்டம். கேப்டன் வைத்து பல இயக்குநர்கள் பல படங்கள் பண்ணியிருக்காங்க. நான் தருமபுரி என்ற ஒரு படம் தான் பண்ணேன். ஆனால் மற்ற இயக்குநருக்கெல்லாம் இல்லாத பெருமை எனக்கு என்னென்னா, என் பேர்லேயே பேரரசுங்கிற பேர்லேயே படம் பண்ணார். அது மற்ற இயக்குநர் எனக்கு பெருமையான விஷயம். நாமெல்லாம் பிறக்கும்போது மட்டும்தான் தான் பிறக்கிறோம். பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தமிழன், தெலுங்க, மலையாளி, கன்னடம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு மனுஷன், அதுக்கப்புறம் உண்மையான தமிழன், அதுக்கப்புறம் இந்த தேசத்தை விரும்புகிற ஒரு இந்தியன். மனுஷன், தமிழன், இந்தியன் இந்த மூன்று கலந்த ஒரு நல்ல தலைவன் தான் கேப்டன். இன்னைக்கு தமிழுக்காக பல பேர் குரல் கொடுக்கலாம், ஆனால் ஏழை தமிழுக்காக குரல் மட்டுமல்ல பொருள் கொடுத்த ஒரே தமிழன் கேப்டன். இன்னைக்கு சிலருக்கு சில நோய் வந்திருக்கு. அவர் தமிழர் இல்லை, இவர் தமிழர் இல்லை, ஏன் பெரியார கூட தமிழர் இல்லைங்கிற காலகட்டமாக இருக்கு. ஆனால் இந்த தந்திரி சாக்கில் சிலர் கேப்டனையே தமிழர் நினைக்கிறாங்க. நான் ஒன்றையும் சொல்லிக்கிறேன், கேப்டனை தமிழ் சொன்னால் நம்ம நாக்கு அழியும். இந்த தமிழன் தான் தமிழை ஏமாற்றுறது. தமிழன் இந்த தமிழன் தான் தமிழுக்கு துரோகம் பண்ணாத தமிழன். இந்த தமிழன் தான் தமிழையும் தமிழையும் வைத்து குழப்பம் நடத்தாத தமிழன். இந்த நேரத்தை ஒன்று சொல்லுகிறேன், கேப்டனோட மகன் சண்முக பாண்டியன் அவருடைய கையில் கேப்டனுக்கு ரெண்டு கண்களையும் வரைந்திருந்தார். சண்முக பாண்டியன் கைகளுக்கு மட்டும் அவர் கண் இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் கண்ணு. இந்த சூழ்நிலையில் ஒரு எளிமையான ஒரு மனிதாக உள்ள ஒரு தலைவனாக இருக்கார் நம்ம கேப்டன். நீங்க நினைக்கிறதும் அவர் நினைக்கிறதும் சீக்கிரம் நடக்கணும். வணக்கம்.